ஆர் என் ரவி அவர்கள் சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வளலார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வளலார் அவர்கள் இந்துத்துவ கருத்து எனக்கு எதிரானவர், ஆனால் அவரை குறித்து இப்படி பேசுவது குறித்து உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார். ஏனோதானோ என்று அவர் பேசியதாக நாம் கருத முடியாது. திட்டமிட்டு பேசி வருகிறார். வள்ளலார் அவர்களின் 200வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று உரையாற்றிய ஆளுநர் அவர்கள் அவருடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக அவரை சித்தரிக்கிறார். வள்ளலார் சாதிகளின் மீது சமயங்களின் மீது நம்பிக்கை இல்லாதவர். இதிகாசம் புராணம் போன்றவற்றை குப்பைகள் என்று சொன்னவர். சாத்திரங்களை எதிர்த்து விமர்சித்து பேசியவர். உருவ வழிபாடு கூடாது என்று சொன்னவர். அன்பும் கருணையும் தான் உலகில் மிக உயர்ந்த ஆற்றல் என்று உலகுக்கு உணர்த்தியவர் ராமலிங்க அடிகளார். அவரை இன்றைக்கு இழிவுபடுத்தும் வகையிலே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேசியிருக்கிறார் என்பது வேதனை அளிக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் இந்த பேச்சு திட்டமிட்ட திரிபுவாதமாகும். எல்லாவற்றையும் திரித்து பேசி அவற்றை மெய்யென நிரூபிக்கிற செயல் தந்திரங்களை ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து கையாண்டு வருகின்றன. அதை இப்போது தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். திருவள்ளுவரை அப்படி அவர்கள் சித்தரிக்க பார்க்கிறார்கள். ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையே இந்துத்துவ தலைவர், அவர் இந்து மதத்தின் மீது தீவிர பற்று கொண்டிருந்தவர், இந்து மதத்தின் காவலர். அதனால்தான் அந்நிய மதங்களான இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் அவர் ஏற்கவில்லை. இந்திய மண்ணிலேயே தோன்றிய பௌத்தத்தை, இந்து மதத்தின் ஒரு கிளையாக கருதப்படுகிற பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார் என்று தவறான கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக பரப்பி வருகிற சங்பரிவார்கள் அம்பேத்கரை விழுங்க பார்க்கிறார்கள். அவரை தங்களுக்கான தலைவர் என்று உரிமை கோருவதன் மூலம் அவருடைய அடிப்படை அரசியலையே நீர்த்து போகச் செய்கிற துரோகச் செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் இன்றைக்கு வள்ளலாருக்கு எதிரான கருத்துக்களை, வள்ளலாரை அரவணைப்பதைப் போல, உயர்த்துவதைப் போல, புகழ்வதைப் போல, அவரை போற்றுவதைப் போல பேசி அவருக்கு எதிராக ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இதனை வள்ளலாரை பின்பற்றும் அன்பர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. வள்ளலாருக்கு எதிரான இந்த அரசியலை அனுமதிக்கக்கூடாது. கடுமையாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். எந்த சூழலிலும் வள்ளலார் இந்து மதத்தின் மீதான கருத்துக்களை புராணங்களின் ஊடாக, இதிகாசங்களின் ஊடாக, வேதம் ஆகமம் என்கிற பெயரில் அந்த நூல்களின் ஊடாக பரப்புகிற எதனையும் அவர் ஏற்றுக்கொண்டதில்லை. அவருடைய வரிகளிலேயே சிலவற்றை நாம் பார்க்க முடியும். இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய்ப்பு குன்செயில் எருவாக்கி போட்டு, இது வள்ளலாருடைய வரிகளில் வருகிற மிக முக்கியமான வரிகள். இருட்சாதி என்று சொல்கிறார். சாதியை இருள்மயமானது என்று சொல்லுகிறார். சாத்திரங்களை குப்பை என்று சொல்லுகிறார். இவற்றை எருவாக்கி புன்செய்யில் போட வேண்டும், புஞ்சை நிலங்களில் போட வேண்டும் என்று தன்னுடைய அன்பர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். மனித குலத்துக்கு அறிவுரை சொல்லுகிறார். மருட்சாதி சமயங்கள், மதங்கள், ஆசிரம வழக்கெல்லாம் குழி கொட்டி மண்மூடி போட்டு என்கிற வரிகள் வள்ளலாரின் வரிகள். சமயங்களோ மதங்களோ ஆசிரம வழக்கங்களோ இவையெல்லாம் மண்மூடி போக வேண்டும், அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய வேட்கையை வெளிப்படுத்துகிறார் வள்ளலார். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகளவே என்று வள்ளலார் பாடுகிறார். எந்த அளவுக்கு அவர் இந்த சனாதன சமூக கட்டமைப்பின் மீது எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு இந்த வரிகள் சான்றுகளாக உள்ளன. நால்வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்றகளை சரிதமெல்லாம்
பிள்ளை விளையாட்டு இதெல்லாம் குழந்தைத்தனமானது, சிறுபிள்ளைத்தனமானது, நான்கு வருணம் சொல்லுவது, பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று சொல்லப்படுகிற மனு தர்மம், இந்த நாலு வருண தர்மம், இது ஆசிரமம் ஆச்சாரம் போன்ற யாவுமே சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு என்று எள்ளி நகையாடியவர் வள்ளலார் அவர்கள். அப்படிப்பட்ட வள்ளலாரை அவருடைய அரசியலை முற்றாக திரித்து பேசுவது சங்பரிவார்களின் செயல் திட்டங்களில் ஒன்று. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். வேதம் ஆகமும் புராணம் இதிகாசம் முதலான அனைத்து நூல்களுமே ஜாலம்தான், இது ஒரு வித்தை தான், இது ஒரு ஏமாற்று நடவடிக்கை தான், மக்களை ஏய்க்கிற வேலை என்று இவை யாவும் பொய் என்று சனாதன சக்திகளின் செவிலில் அறைந்து கூறியவர் வள்ளலார். அப்படிப்பட்டவரை சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. நாளை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய தலைமையில் எதிர்கட்சி தலைவருடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செல்வதை தொடர்ந்து ட்விட்டரில் கோ பேக் ஸ்டாலின் என்று ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அதில் பீகாரிகள் அந்த ட்வீட் பண்ணுவதற்கு பதிலாக தமிழர்களே அதிகமாக ட்வீட் செய்து வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து? நாளை பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற உள்ள எதிர்கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நிதிஷ்குமார் அவர்கள் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் உள்ளிட்ட பாஜக எதிர்ப்பு சக்திகளை மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதிலே இன்றைக்கு முனைப்பாக இருந்து செயல்பட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று வாழ்த்துகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலிருந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்பது பெருமை அளிக்கிறது. அவர் அந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதை பொறுத்து கொள்ள முடியாத சக்திகள் அவருக்கு எதிராக ட்விட்டர் பக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. இது எந்த வகையிலும் அவரை பாதிக்காது, எதிர்கட்சிகள் முன்னெடுக்கிற முயற்சிகளை பாதிக்காது, அவர்களின் எரிச்சலையும் வெறுப்பையும் மட்டுமே அது வெளிப்படுத்துகிறது. முதல்வர் அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து பாஜகவை வீழ்த்துவது ஒன்றுதான் நாட்டை பாதுகாப்பதற்கு தீர்வு வழி என்று சொல்லியிருக்கிறார். அவர் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஆகவே முதல்வர் அவர்களின் இந்த பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. எதிர்கட்சிகள் சிதறிப்போகாமல் ஒருங்கிணைய வேண்டும். மாநிலத்திற்கு ஏற்ப ஆங்காங்கே உள்ள அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைவரும் இடம்பெறக்கூடிய அணிகளை ஆங்காங்கே கட்டமைக்க வேண்டும். தேசிய அளவில் ஒரே அணியாக காங்கிரஸ் தலைமையில் அமைய வேண்டும் என்றோ அல்லது இன்னொருவர் தலைமையில் அமைய வேண்டும் என்றோ முயற்சிக்காமல் அந்தந்த மாநிலத்தில் உள்ள அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப காங்கிரஸ் விட்டு கொடுத்து எல்லா எதிர்ப்பு சக்திகளையும் பிஜேபி எதிர்ப்பு சக்திகளையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும். காங்கிரஸின் ஒத்துழைப்பு இருந்தால் எதிர்கட்சிகளை சிதறடிக்க விடாமல் தடுக்க முடியும். காங்கிரஸ் அங்கே எந்த மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அந்த மாநிலங்களில் முன்கை எடுத்து காங்கிரசின் தலைமையிலே அணியை கட்டலாம். காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் எந்தெந்த மாநிலங்களில் ஆளுங்கட்சிகளாக இருக்கின்றனவோ அந்த கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் முன்கை எடுத்து அணியை கட்டமைக்கலாம். தமிழ்நாட்டிலே திமுக தலைமையில், கேரளாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில், கர்நாடகாவிலே காங்கிரஸ் தலைமையில், இப்படி மாநில வாரியாக அணி அமைக்கிற முயற்சி, இது ஒன்றுதான் தீர்வு. பிஜேபியை இந்த தேர்தலில் வீழ்த்துவதுதான் ஒரே வழி நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு. எல்லாவற்றையும் விட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே பாட்னாவில் நடைபெறவுள்ள எதிர்கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. கடந்த 6-7 ஆண்டுகளாக இது குறித்து முதன் முதலில் ஜனநாயக சக்திகளை எல்லாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், சிதற ஓட்டுகள் சிதறக்கூடாது, அப்படி இருந்தால்தான் பிஜேபியை
வீழ்த்த முடியும் என்று கூறியிருக்கிறீர்கள். இந்த சூழலில் இப்படிப்பட்ட எதிர்கட்சியுடைய கூட்டம் நடப்பது விடுதலை செய்திகளுக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறீர்களா? மோடி அவர்களை முதன் முதலாக பிரதமர் வேட்பாளராக அறிவித்த போதே நாட்டுக்கு ஆபத்து, அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சூழல் உருவாக போகிறது என்பதை சுட்டிக்காட்டி எச்சரித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தொடர்ந்து எச்சரித்து வருகிறோம். அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்பதை சுட்டிக்காட்டி வருகிறோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற இடங்களில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். அதேபோல தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு அரசியலை முன்னிறுத்தி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனை அடைகாத்து வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதன் அடிப்படையில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அல்லாத பிற கட்சிகளையெல்லாம், ஜனநாயக சக்திகளையெல்லாம் பல்வேறு களங்களில் ஒருங்கிணைத்து போராட்டம் போன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாட்னாவில் நடைபெறவுள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்கிற வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட அதில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கிறது என்பதை போன்ற உணர்வையும் மகிழ்வையும் விடுதலை சிறுத்தைகள் பெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் விரும்பிய வகையில் இப்போது அரசியல் சூழல் கனிந்து வருவதாகவும் நம்புகிறோம். எதிர்கட்சிகள் சிதறி போகாமல் ஒருங்கிணைவதற்கான சூழலும் இங்கே கனிந்துள்ளது. ஆகவே இதை நல்வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கிறது. 24ஆம் தேதி மணிப்பூர் கலவரம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இது நேற்றைக்கு சோனியா காந்தி அவர்கள் அந்த மணிப்பூர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார், அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே ஒரு போராட்டத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து நடத்தியிருக்கிறீர்கள். இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நீங்கள் பங்கு பெறுவீர்களா? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதனுடைய நோக்கம் என்ன? மணிப்பூர் பற்றி எரிகிறது. அந்த மாநிலத்தை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை. 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1000க்கணக்கானவர்கள் மாநிலம் விட்டு புலம்பெயர்ந்து அண்டை மாநிலங்களில் தஞ்சம் புகுந்து வருகிறார்கள். இவையெல்லாம் மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்த சூழலில் மிகவும் காலம் தாழ்ந்து எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையாக விமர்சித்த பிறகு அமித்ஷா அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இதுவரையில் அதிகாரபூர்வமாக எந்த அழைப்பும் வரவில்லை. இந்த கூட்டம் மிகவும் இன்றியமையாதது. அனைத்து எதிர்கட்சிகளும் இதில் பங்கேற்க வேண்டும். மணிப்பூரில் என்ன நடக்கிறது என்பதை உண்மை நிலவரத்தை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் மிக முக்கியமான தீர்மானம், மணிப்பூர் வன்முறை வெறியாட்டத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதே ஆகும். இதனை எதிர்கட்சிகள் அனைத்தும் வலியுறுத்த வேண்டும். மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். வெறுப்பு அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும். பாஜக சங்பரிவார்களின் வெறுப்பு அரசியல்தான் மணிப்பூரில் தீப்பற்றி எரிவதற்கு காரணமாக உள்ளது என்பதை நாம் அறிவோம். எனவே பாஜக உள்ளிட்ட சங்பரிவார்களின் வெறுப்பு அரசியலை புறந்தள்ளுவோம். எதிர்கட்சிகள் அதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளை 24ஆம் தேதி புதுதில்லியிலே உள்துறை அமைச்சரின் தலைமையில் நடைபெற உள்ள இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் பாஜக, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்புகளின் வெறுப்பு அரசியல் குறித்து கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். உள்துறை அமைச்சரின் பதவி விலகலை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வினை கண்டு கழித்த பின் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துவீர்களா?